வணக்கம். இந்த தலைப்பினோட நம்ம இந்த காணொளி பதிவில் இணையிறதுல மகிழ்ச்சி. இப்போது இதை நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆதீனங்களுக்கும் அவர்கள் நிர்வகிக்கின்ற அந்த ஆதீன மடங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குது. அந்த ஆபத்து எப்படி காத்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த விஷுவலில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை பராமரிப்பதில் மெத்தனம் காட்டி வருவதாக பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். இன்னும் சொல்ல போனால் சட்டப்படி இந்து அறநிலையத்துறை அலுவலகம் கூட கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடாது. அரசு அலுவலர்களை மதிக்கும் விதத்தில் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். ஹெச் ராஜா போன்றவரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் அலுவலர்களுடைய நோக்கம். தமிழ்நாடு அறநிலையத்துறை அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மீது சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதுகுறித்து நடைபெறும் செய்தியாளர்கள் சந்திப்பை நேரடி காட்சிகளாக பார்க்கலாம். இந்த துறையில் இதுவரைக்கும் வேலை பார்த்த பணியால் இந்த துறையில் இருந்த அமைச்சர்களாக இருந்த அத்தனை அமைச்சர்களையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரம்பு மீறிய ஒரு பேச்சு. இப்போ இந்த விஷுவலை பார்த்துருப்பீங்க. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையையும் அதே மாதிரி ஆதீனங்கள் கட்டுப்பாட்டில், அதாவது நேரடியாக இந்து சமய அறநிலையத்துறையை எதிர்க்கிறது, மறைமுகமாக வந்து ஒவ்வொரு ஆதீனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆதீனங்களோட இயக்கத்தில் இருக்கின்ற கோயில்களை கபலீகரம் செய்வது, அதுதான் ஹிந்து டெம்பிள் ரீக்ளைம் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மதிப்புக்குரிய ஹைகோர்ட்டு யாருன்னா நம்ம ஹெச் ராஜா, அவர் வந்து இதை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹெச் ராஜா முன்களத்தில் நின்று செய்கிறாரு, இந்துத்துவா வந்து பின்களத்தில் இருந்து செய்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், 1801 வருடம் நம்ம மருது சகோதரர்கள் அவங்க தான் கடைசியாக வந்து வெள்ளைக்காரர்களை எதிர்த்து இந்த களத்திலே சமர் புரிந்து தூக்கிலிடப்படுகிறாங்க. அப்போ தூக்கிலிடப்படும் பொழுது வெள்ளைக்கார பிரபுக்கள் எதிரே உட்கார்ந்துக்கிட்டு உங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. மருது சகோதரர்கள்ட்ட உங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும் பொழுது மருது சகோதரர்கள் இருவருமே ஒருமனதாக சொல்கிறது என்னன்னா, நீங்கள் நாங்கள் இந்த கோயில்களுக்கும் அதை நிர்வகிக்கின்ற சாமியார்களுக்கும் அல்லது அந்த மடத்தை நிர்வகிக்கிறவங்களுக்கும் தானமாக ஏராளமான நிலங்களை கொடுத்துருந்தோம். எங்கள் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட, எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட நிலங்களை நிறையா கொடுத்துருக்குறோம். நீங்கள் எந்த காரணம் முன்னிட்டும் தெய்வத்தையும் சிவனையும் வணங்குகின்ற அந்த கோயில் இருக்கின்ற நிலத்தை வந்து கையகப்படுத்தவோ அல்லது அதில் வரி வசூல் செய்யவோ கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதை ஏற்று 1801 வைக்கப்பட்ட கோரிக்கை 1826 வரையிலும் அந்த கோரிக்கையை மதித்து நடந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆதீனங்களும், சைவ மடங்களும், சைவ ஆதீனங்களுக்கும் இருக்கின்ற எல்லா சொத்துக்களும் தமிழ் அரசர்கள், தமிழ் மன்னர்கள், தமிழ் பரம்பர்கள், தமிழ் பரம்பரை வள்ளல்கள், இந்த தமிழையும் இந்த சிவனையும் இவங்க வழிபடுறாங்க, தமிழை வளர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால் கொடுத்தது. அதை எல்லாருமே செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் வந்து சைவ மடங்களில் மிகப்பெரிய ரொம்ப பழைய மடம்னு சொன்னால் நம்ம மதுரை ஆதீனம். மதுரை ஆதீனத்திற்கு வந்து அதற்கென்று சில கோயில்கள் இருக்குது, அந்த மடத்திற்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அந்த மடத்தோட அருணகிரிநாதர் சொன்னது தான், நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு திருவாவடுதுறை ஆதீனம் இருக்கிறாங்க, திருவாவடுதுறை ஆதீனம் இருக்கிறாங்க, மதுரை ஆதீனம் இருக்கிறாங்க, நம்ம போரூர் ஆதீனம் இருக்கிறாங்க, குன்றக்குடியில் அடிகளார் இருக்கிறாங்க, திருவண்ணாமலை ஆதீனம் இருக்கிறாங்க, நிறைய ஆதீனங்கள் இருக்குது. அவர்கள் நிர்வகிக்கின்ற சொத்து இருக்குது. அவங்க கொண்டுட்டு அவங்க கடைபிடித்துட்டு வர்ற எல்லா செய்திகளும், எல்லா பழக்க வழக்கங்களும், எல்லா மரபுகளும் இருக்குது. நீங்கள் இந்த தமிழர் மெய்யியல் வந்து எப்பொழுது வந்து பெரிய பிளவுக்கு உள்ளாகுதுன்னா, கிட்டத்தட்ட கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 2ஆம் நூற்றாண்டு அந்த ரேஞ்சில், அந்த காலகட்ட பகுதியில் தான் ஏற்கனவே சைவ வீர சைவர்களாக இருந்தது. இங்கு சமணமும் புத்தமும் வந்து அடிகோள்ன பிறகு அந்த சைவம் வந்து இரண்டாக உடையுது.
அப்போ சைனவம் வைணவம் அப்படின்னு போகுது. அப்போ அதோட வளர்ச்சி தான், சைவர்கள் தான் இந்த நாட்டில் இந்த தமிழை வளர்த்து வந்தவங்க அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. அவர்கள் இயற்றிய பதிகங்கள், இயற்றிய பாடல்கள் எல்லாமே தமிழில் இருந்தது அப்படிங்கிறது தான் வரலாறு. இப்போ வந்து இந்த ஹெச் ராஜா போன்றவர்கள் கோயிலை மீட்போம், இந்து சமய அறநிலையத்துறையை நாங்கள் டெமாலிஸ் பண்ணுவோம், இந்து சமய அறநிலை வந்து எதற்கும் உதவாத தாதுன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சம். தமிழ்நாட்டை கைகொள்வதற்கு இந்த கோயில்களை கைகொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த கோயில்களை கைகொள்வதற்கு இடைஞ்சலா இருக்கிறது வந்து ரெண்டு. ஒன்னு அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை, ஏன்னா அது ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு பைலாவுக்குள்ள வந்துருச்சு. இன்னொன்னு வந்து சைவ மடங்கள் இருக்கின்ற ஆதீனங்கள் நிர்வகிக்கின்ற சைவ மடங்கள். அப்போ சைவ மடங்களை இவங்களால கை வைக்க முடியாததுக்கு காரணம் சைவ மடங்கள் வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு அதாவது ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல அதுக்குள்ள இருக்கிறது தான் காரணம். தமிழர் மையில ஒரு ஒரு வடிவமைப்புக்குள்ள சிக்காம ஒரு பொதுப்படையான வழிபாட்டு தலங்களில் இருந்ததுனால தான் முருகனை உங்களை எளிதாக வந்து ஆரியமயப்படுத்த முடிஞ்சது, மற்ற கடவுளர்களை ஆரியமயப்படுத்த முடிஞ்சது. ஆனால் சைவத்தின் மீது இவங்கள் ஆரியர்கள் பல்லாண்டு கால போர் தொடுத்த பிறகும் தொடுத்த போதும் அவங்களால வந்து ஒரு பெரிய ஒரு உள்ளுடை செய்ய முடியாததுக்கு காரணம் சைவ மடங்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறது காரணம். சைவ மடங்கள் தமிழ் வளர்த்து தமிழை வளர்க்கிற விரும்புகிறவர்களோட வழி வழியாட வழிகாட்டுதலின் பலி வருது. அப்போ அது மாதிரி உள்ளதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆரிய திராவிடர்கள் வந்து தொடர்ந்து நம்ம மீது தாக்குதல் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக அனைத்து சைவ மடங்களும் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வைகுந்தரோட அந்த சாமி தோப்பை அவங்க கபலீகரம் செய்ய பார்த்தாங்க, கைகொள்ள பார்த்தாங்க. அது மிகப்பெரிய எதிர்ப்பிற்கு எதிர்ப்புக்கு அப்புறமேலுக்கு அமைதியானாங்க. இப்போ போரூர் ஆதீனத்தும் வேணுங்களே, கோவையில் இருக்கிற போரூர் ஆதீனத்திலையும் சரி, இந்த கட்டப்பஞ்சாயத்து போன்ற அடிவடைகளில் இருக்கின்ற அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அவங்க ஒரு நெருக்கடிக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க. எல்லா ஆதீனங்களுக்குள்ளேயும் இந்த இந்துத்துவா அந்த ஆதீனத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த நெருக்கடியை தன்னால் தான் தீர்த்து வைக்க முடியும் போன்ற ஒரு செயலை உருவாக்கி கட்டப்பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு வந்து ஆதீனங்கள் வந்து ஒரு மாதிரியான அச்ச உணர்வுகளில் அவர்களுக்கு இடம் தர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. நமது இந்த காணொலி மூலம் நம்ம ஆதீனங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒன்று தான், நீங்க எப்போ வந்து உங்க கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற கோயில்களில் மந்திரம் ஓதுவதற்கு நீங்க வந்து பிராமணர்களை நீங்க உள்ளுக்கு விட்டீங்களோ அன்னைக்கே வந்துருச்சு இந்த பிரச்சனை. நீங்க என்ன பண்ணுவாங்க, சுமாத்த பிராமணர்கள் என்ன செய்கிறாங்க, சுமாத்த பிராமணர்கள் வந்து சிவனை வந்து ஒரு இலி பிறவியாக சித்தரித்தவர்கள். சுமாத்த பிராமணர்கள் வந்து சிவனை சிசன பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு அருவறுப்பான ஒரு கதையை சொல்லி சிவனை விவரித்தவர்கள். ஹெச் ராஜா ஏன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துட்டு உள்ளுக்கு போய் சிவனை பார்த்து சாமி கும்பிடலை? சுமாத்தா பிராமணர்களோட வழிவந்தவர்கள், அவர்களுக்கும் சிவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ சைவ மடங்கள் சிவனை வந்து தொழுகின்றது, சிவனை முதன்மை தெய்வமாக வைக்கின்றது, சிவனும் தமிழும் ஒன்று என்று பேசுகிறது, சிவனை கொண்டாடுகின்றது, சிவன் வழியாக தமிழை கொண்டாடுகின்றது, தமிழ் வழியாக சிவனை கொண்டாடுகின்றது. இப்படி இருக்கிற இதில் வந்து தமிழை ஒதுக்கிவிட்ட ஒரு அமைப்பாக ஒரு பிராமணர்களோட கைப்பாவையாக பிராமணர்கள் இவர்கள் சைவ ஆதீனங்கள் நிர்வகிக்கின்ற கோயில்களிலேயே குடமுழுக்கையும் உள்ளுக்கு இருக்கிற அர்ச்சனையையும் தமிழில் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டதனோட காரணம்தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஆதீனங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஆதீனங்கள்கிட்ட நம்ம வீரத்தமிழர் முன்னணியாக வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை, துணிந்து நில்லுங்கள், துணிந்து நில்லுங்கள். உங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கின்றது, உங்களுக்கென்று ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கின்றது, இதை அவர்கள் கைகொள்ள பார்க்கிறார்கள். இந்த நிலத்தை ஆரியமயமாக்குவதற்கு முற்றுமுழுதும் தடையாக இருப்பது வந்து இந்து சமய அறநிலையத்துறையும் இன்னும் ஒன்று சைவ மடங்களும் தான். சைவம் வளர்த்த தமிழ், தமிழ் வளர்த்த சைவம், இப்படி ரெண்டையும் பிரித்தே பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் நாங்கள் தமிழ் வழி குடமுழுக்கு கோரும் பொழுது நீங்கள் தமிழ் வழியில் செஞ்சால் என்ன, இது சமஸ்கிருதத்தில் செஞ்சால் என்ன என்ற ஒரு அசட்டையாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது தான் உங்கள் மீதான இறுக்கம் வந்து அவர்களால் அதிகப்படுத்தப்படுகிறது. இன்ன பாருங்கள், நீங்கள் இதற்கெல்லாம் அனுமதிச்சிங்கன்னா இங்கே வந்து சைவர்கள் என்று சைவ மடங்களே இல்லாமல் பண்ணிடுவாங்க. இந்து இந்துத்துவாதிகள் ஹெச் ராஜா போன்ற
ஆட்கள், அதில் நீங்கள் விழிப்பாக இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கலாம், இந்த மடத்தை யாராச்சும் வந்து தொல்லைக்கு உட்படுத்தினால் யார் பின்னாடி இருப்பாங்க, நம்ம பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு வரலாம். உறுதியாக வீரத்தமிழர் முன்னணி வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கும். நீங்கள் ஒருபொழுதும் இந்துத்துவ சக்திகளுக்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளாகாதீர்கள். நீங்கள் நிர்வகிக்கின்ற கோயில்களில் தமிழ் வழி அர்ச்சனையை முன்னெடுங்கள். நீங்கள் நிர்வகிக்கு புதிதாக கட்டுகின்ற கோயில்களில் தமிழ் வழி குடமுழுக்கை நீங்கள் முன்னெடுங்கள். உங்களோடு எந்த காலத்திலும் வந்து வீரத்தமிழர் முன்னணி நிற்கும். இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த ராஜா போன்றவர்கள் அடிக்கடி இந்து சமய அறநிலையத்துறை குறை சொல்வதும், மடாதிபதிகள் வந்து ஏக்கர் கணக்கில் சொத்தை வந்து ஆட்டையை போட்டு பட்டா போட்டு விற்கிறாங்கங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டே இருக்கிறாங்க. சங்கரமடத்தில் என்ன சொத்து இருக்குன்னுட்டு ஹெச் ராஜா வந்து கேள்வி கேட்பாரா? சங்கரமடத்தை பற்றி பேசுவாரா? ஸ்மார்த்த பிராமணர்கள் நிர்வகிக்கின்ற சங்கரமடங்களை பற்றி பேசுவார் அவர்? ஆனால் நம்ம சைவர்கள் நிர்வகிக்கின்ற ஆதீனங்களை பற்றி பேசுவார், ஆதீனங்களை பற்றி அவதூறு பேசுவார். இதெல்லாம் நடக்குது. அதனால் ஒட்டுமொத்த ஆதீன சுவாமிகளுக்கும் ஒரு அமைப்பாக உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் தமிழையும் சைவத்தையும் சிவனையும் மதிக்கின்ற ஒரு அமைப்பாக வைக்கிற கோரிக்கை என்னென்ன, உங்கள் மீது ஏவப்படுகின்ற இந்துத்துவ சக்திகளை எதிர்த்து நில்லுங்கள். அவர்களை அவர்களின் மிரட்டலுக்கும் அவர்களின் அச்சுறுத்தல்களுக்கும் ஒருபொழுதும் அடிபணியாதீர்கள். ஏனென்றால் அடிபணிந்தீர்கள் என்றால் சிவனை கபலீகரம் செய்து விடுவார்கள், சைவ மடங்களை கபலீகரம் செய்து விடுவார்கள். சிவனை இரண்டாம் கடவுளாக்கி அவர்கள் வழிபடுகின்ற அவர்கள் நினைக்கின்ற கடவுளை முதல் கடவுளாக மாற்றி விடுவார்கள். அதனால் இது ஒரு கோரிக்கையாக ஏற்று நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஆர்எஸ்எஸ் அல்லது பிஜேபி அல்லது இந்துத்துவ பரிவாரங்களினால் எந்த நெருக்கடி ஆனாலும் உங்கள் உடன் நிற்கும் எமது வீரத்தமிழர் முன்னணி என்று சொல்லி, நீங்கள் ஒருவேளை ஒரு பெரிய மெக்னானிமஸா அல்லது ஒரு ஏதாவது ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இந்துத்துவ சக்திகளுக்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களை உங்கள் மடத்திலிருந்து உங்கள் வாழ்நாளிலேயே இந்துத்துவ சக்திகள் வெளியேற்றிவிடும் என்பதை சொல்லி எச்சரிக்கையாக இருங்கள். என்றும் உங்களோடு துணை நிற்கும் வீரத்தமிழர் முன்னணி என்று சொல்லி பிரிதொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.